राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। குழந்தையாக யோகி பின் பிறக்க மாட்டானா, புல்லாங்குழல் ஊதி எங்களை மயக்க மாட்டானா, மாடுகள் காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா, தினம் ஓடி ஆடி கூடி என்னை சேர்க்க மாட்டானா, குழந்தையா யோகி மீண்டும் பிறக்க மாட்டானா, புல்லாங்குழல் ஊதி எங்களை மயக்க மாட்டானா, சின்னம் திரு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா, சின்னம் திரு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா, என் கண்ணில் இந்த உலகத்தை காட்ட மாட்டானா, குழந்தையா யோகி மீண்டும் பிறக்க மாட்டானா, புல்லாங்குழல் ஊதி எங்களை மயக்க மாட்டானா. இந்த குழந்தை பாக்கியத்துக்காண்டி நண்பர்களெல்லாம் பகவானுடைய திருவடிக்கு வந்து பாதபூஜை பண்ணுவாங்க. கொலுசு சாமிக்கு ஏ குழந்தையாட்ட அந்த திருவடியை குழந்தையாகவே நினச்சி கொலுசு இதெல்லாம் போடுவாங்க. நம்ம குருஜி முரளிதர சுவாமியுடைய சிஷ்யர்கள் பெங்களூர் முரளிதரன் லக்ஷ்மி ரெண்டு பேரும் அவர் பேங்கில் வேலை பார்க்குறாரு, இந்த அம்மாவும் அரசு வேலை பார்க்குது. இருவரும் காணிமடத்துக்கு வந்தாங்க. அப்போ ரூம்ஸு ஒன்றும் கிடையாது, ஒரு பழைய வீடு மட்டும் இருந்து அங்கே தங்கியிருந்தாங்க. இருந்து பாத பூஜை எல்லா அபிஷேகங்களும் 9 அபிஷேகங்களும் அவங்க செய்து அந்த தொட்டிலில் வச்சு பகவானுடைய திருவடியை வச்சு தாலேலோ யோகி தாலேலோ தாலேலோ யோகி ராம் சூரத் குமார் தாலேலோ ஆராரோ ஆரிரரோ யோகி ராம் சூரத் குமார் ஆராரோ காசியில் பிறந்தவ ஆராரோ காணிமடம் கோயில் கொண்டாய் தாலேலோ 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 யோகி ராம் சூரத் குமார் தாலே. அந்த பாடலை பாடணும். அப்போ பகவானுடைய பரம கருணை அந்த முரளிதரனுக்கும் லட்சுமிக்கும் பகவான் குழந்தை பாக்கியத்தை உடனே கொடுத்தார். அவங்க நான் இங்கே பெங்களூர் எல்லாம் போவோம், போகும்போது அவங்க வீட்டில் பல முறை பூஜை பண்ணியிருக்கோம், பஜனை பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கேட்ட வரத்தை கொடுத்துட்டார். இந்த பிச்சைக்காரனுடைய திருவிக்கிரகத்துக்கு முன்பு நின்று யார் என்ன பிரார்த்தனை பண்ணுகின்றார்களோ அத்தனை பிரார்த்தனையும் ஏற்று என் தந்தை வரமளித்து அவங்க பிரார்த்தனையை ஏற்று வரமளித்து அவங்களுக்கு நினச்சதை கொடுப்பார். இது இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கிறேன் என்று பகவானே சொன்ன வார்த்தைகள். அதன்படி யார் யாரெல்லாம் என்ன வரம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அத்தனை வரங்களையும் பகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பதை இதன் மூலமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். இன்னும் பல நண்பர்கள் இருக்காங்க, மலேசியா சிங்கப்பூர் அதே போல் லண்டனும் எல்லா நாடுகளிலையும் உள்ளவங்க அவ்வளவு பிரேம பக்தி, அங்கேருந்து கேட்டாலும் கூட கொடுக்குறார். அதான் பகவான் சொல்லுவார், டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர் டு திஸ் பக்தர், வேர் எவர் யூ ஆர் வேர் வேர் த ப்ரேயர் கண்டக்டட் பை பொன் காமராஜ் I will accept your prayer and give him enormous boons. அப்படி பகவான் சொல்லியிருக்காரு. அது பிரகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அனுபவம் தானே குரு, ஒன்று நடந்து அந்த அனுபவத்தினால தான் நம்ம அடைய முடியும். இன்னைக்கு பாருங்கள், நம்ம காணிமடத்தில் கேரள நம்பூதிரி ரொம்ப வருஷமாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மனைவி வேறு ஆரியா, திருமணம் ஆகி இங்கே வந்தாங்க. திருமணமாகி இங்கே தான் உமா பிறந்தாங்க, கண்ணன் பிறந்தார். அவர் விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, விஷ்ணு அவரை கூப்பிடுறது கண்ணன்.
ரெண்டு வரும் இங்கே எல்லாம் நல்ல ஸ்கூலில் பகவான் படிக்க வச்சார். படித்து இவா பிஇ முடித்தாச்சு. அவர் என்னம்மா டிப்ளமா அவரும் படிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ பகவான் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுப்பார். அதுவும் இல்லை, பகவான் உமாவுக்கு அலையன்ஸ் வருது. அலையன்ஸ் வந்து பல அலையன்ஸ் பார்க்கல, இதுதான் வந்தது. அதுக்கு முன்னே வந்தது சிலது இதை கரெக்டாக தேர்ந்தெடுத்துட்டார். அவங்க அப்பா, அந்த பையனுடைய அப்பா பேங்கில் ரிட்டையர்ட் ஆஃபீஸர், அவங்க அம்மா டீச்சர் தானே, டீச்சர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தில் பகவான், அதுவும் அவங்க எதுவும் கேட்கல, எனக்கு அதை கொடுக்கணும் இது கொண்டு. கேரளாவிலலாம் பார்த்தா 100 பவுன் போடணும், 50 பவுன் போடணும், அது போடணும், இது போடணும்னு அடுக்கி வைப்பாங்க. ஆனால் ஒன்றுமே கேட்கல. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பண்ணதை பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், ஜூலை 1 தேதி எந்த ஊருமா கேரளாவில் சொர்ணூரில் வச்சு திருமணம் நடைபெறுது. 4 தேதி காணிமடம் யோகிராம் சுரத்குமார் மங்கள் மகாலில் வச்சு வரவேற்பு நடக்க இருக்குது. அந்த வரவேற்புக்கு எல்லோரும் வரணும், என்ன சாமிக்கு பிள்ளை எல்லாரும் வரணும். அதுதான் நான் ஒரு புதிய அப்பிலாம் அந்த திருமணத்தை பற்றி பேசும்போது அந்த சப்ஜெக்ட் தானாக வந்துவிட்டது. அதுக்கு எல்லோரும் என்ன அழைக்கலையோ, உங்கன்னு அழைக்கலையே வேணாம். நம்ம சாமிக்கு பிள்ளை, சாமிக்கு தொண்டு பண்ணுகின்றவர், தினசரி பகவானுக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், ஆராதனைகள், 5 கால பூஜையும் செய்து கொண்டிருக்கின்ற திருக்குடும்பங்கள். அந்த திருக்குடும்பத்தினுடைய குழந்தை திருமணத்துக்கு எல்லாரும் வர வேண்டும் என்று கூறி, இப்படி பகவான் பெரிய அற்புதத்தை செய்தார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தையே பிறக்காது என்று சொல்லி அது அவங்களுடைய கற்பப்பையெல்லாம் இதை பாதிச்சுட்டு அப்படின்னு சொன்னதெல்லாம் எத்தனை பேருக்கு பகவான் அற்புதம் பண்ணியிருக்காரு என்று கூறி, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டும். ஜெய் யோகி ராம் சரத்குமார் மகாராஜிக்கு, வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி. Thank you.